ஓம் சாந்தி. 28/3/2024 இன்றைய முரளியின் முக்கிய சாரம். இனிமையான குழந்தைகளே, இது கல்யாணக்காரி புருஷோத்தம சங்கம யுகம். இதில் பழைய உலகம் மாறி புதியதாகிறது. இந்த புதிய யுகத்தை நீங்கள் மறக்காதீர்கள். கேள்வி: தந்தை சிறிய பெரிய குழந்தைகள் அனைவரையும் தனக்கு சமமாக மாற்றுவதற்காக ஓர் அன்பான படிப்பினை கொடுக்கின்றார், அது என்ன? பதில்: இனிமையான குழந்தைகளே, இப்பொழுது தவறுகள் செய்யாதீர்கள். இங்கே நீங்கள் நரனிலிருந்து நாராயணனாக மாறுவதற்காக வந்துள்ளீர்கள். அதனால் தெய்வீக குணங்களை கடைபிடியுங்கள். யாருக்குமே துக்கம் கொடுக்காதீர்கள். தவறுகள் செய்கிறீர்கள் என்றால் துக்கம் கொடுக்கிறீர்கள் என்று அர்த்தம். தந்தை ஒருபோதும் குழந்தைகளுக்கு துக்கம் கொடுப்பதில்லை. அவர் குழந்தைகளே என்னை மட்டும் நிலையுங்கள் என உங்களுக்கு வழி கூறுகின்றார். யோகியானால் விகர்மம் அழிந்து போகும். குழந்தைகளாக நீங்கள் மிகவும் இனிமையாகுவீர்கள். ஓம் சாந்தி. எந்த குழந்தைகள் தன்னை ஆத்மா என உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களே உண்மையான யோகி எனப்படுகிறார்கள். ஏனென்றால் பாபா உண்மையானவர் அல்லவா? எனவே உங்களுடைய புத்தியோகம் சத்தியமானவரிடம் இருக்கிறது. அவர் சொல்வது அனைத்தும் சத்தியம். இது புருஷோத்தம யுகம்தான், கல்யாணக்காரி யுகம் என புரிந்து கொள்வார்கள். யுகம் நினைவில் இருந்தால் நாம் புதிய உலகத்திற்காக மாறிக்கொண்டிருக்கிறோம் என புரிந்து கொள்வார்கள். புதிய உலகத்தில் தேவதைகள் தான் இருப்பார்கள். யுகங்களை பற்றி கூட இப்போது நீங்கள் அறிந்து விட்டீர்கள். தந்தை புரிய வைக்கிறார். இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தை ஒருபோதும் மறக்காதீர்கள். இதை மறப்பதால் அனைத்து ஞானமும் மறந்து விடுகிறது. இப்போது நாம் மாறிக்கொண்டிருக்கிறோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். இந்த பழைய உலகம் கூட புதியதாகிறது. தந்தை வந்து உலகத்தை மாற்றுகிறார் எனில் குழந்தைகளையும் மாற்றுகிறார். ஆகவே ராவணனையும் வெற்றி அடைகிறீர்கள் இதன் மூலம். அதனால் ராமராஜ்யமும் குப்தமாக ஆரம்பமாகிவிடுகிறது. ராமராஜ்யம் என புது உலகம், ராவணராஜ்யம் என பழைய உலகத்தையும் கூறப்படுகிறது. சத்யுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும் அகிம்சையானது. சத்யுகத்தில் அனைவரும் தூய்மையாக சுகம் சாந்தியில் இருக்கின்றனர். அனைத்து மனோ விருப்பங்களும் 21 ஜென்மங்களுக்காக நிறைவேறுகிறது. சத்யுகத்தில் எந்த விருப்பமும் கிடையாது. தேவதைகள் கடற்கரை நிலத்தில், அதாவது உப்பு நீர் தளத்தில் வசிக்க மாட்டார்கள். எங்கே இனிமையான நதிகள் எங்கிருந்ததோ அங்கே தேவதைகள் இருந்தனர். கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள். அதனால்தான் அதற்கு ராமராஜ்யம் என்று பெயர். முதன் முதலில் பாரதம் அனைத்தும் நிரம்பிய கண்டமாக இருந்தது. இப்பொழுது காலியான காரணத்தால் இந்துஸ்தான் என பெயர் வைக்கப்பட்டுள்ளது என குழந்தைகளாக நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். முதலில் பாரதம் செல்வம், தூய்மை, சுகம், அமைதி அனைத்தும் நிரம்பியிருந்தது. இப்போது துக்கத்தினால் நிரம்பியிருக்கிறது. அதனால்தான் தந்தை வந்து பாரதத்தை சொர்க்க பூமியாக மாற்றுவதற்காக வந்திருக்கிறார். தந்தை ஒருபோதும் துக்கம் கொடுப்பதில்லை. என்னை மட்டும் நீங்கள் நினைவு செய்தால் விகர்மம் விநாசமாகிவிடும் என்று அடிக்கடி சொல்கின்றார். ஆகவே இப்போது உங்களுக்கு பெரிய பொய் மற்றும் உண்மையின் வித்தியாசம் தெரிகிறது. பொய் என்ன, உண்மை என்ன, ஞானம் என்ன, பக்தி என்ன என்பதை தந்தைதான் வந்து உங்களுக்கு கூறுகிறார். பிரஷ்டாச்சாரம் மற்றும் சிரேஷ்டாச்சாரம் என எதை கூறுகிறோம்? பிரஷ்டாச்சாரி என்றால் கீழானவர்கள், விகாரத்தினால் பிறக்கிறார்கள். அங்கே விகாரம் கிடையாது. சத்யுகத்தில் தேவதைகள் சம்பூர்ண நிர்விகாரி என நீங்களே கூறுகிறீர்கள். ராவணராஜ்யமே கிடையாது அங்கு. இதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் வரதானம். ஆன்மீக சக்தியின் ஆதாரத்தில் சரீரத்தின் சக்தியை அனுபவம் செய்யக்கூடிய சதா ஆரோக்கியவான் ஆகுங்கள் ஸ்லோகன். மனதால், உள்ளத்தால் ஒவ்வொருவரும் தங்களுக்குள் அன்பான சேவை செய்யுங்கள்.
அப்பொழுது வெற்றி நிலையாக கிடைக்கும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியின் பாவா, யோகி மற்றும் போகி இரண்டு பேருக்கும் உள்ள வித்தியாசத்தை கூறுகிறார். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த குழந்தைகள் தன்னை ஆத்மா என உணர்ந்து பரம்பிதா பரமாத்மாவை நினைவு செய்கிறார்களோ அவர்களே உண்மையான யோகி எனப்படுகிறார்கள். ஏனென்றால் பாபா உண்மையானவர் அல்லவா? எனவே உங்களுடைய புத்தியோகம் சத்தியமானவரிடம் இருக்கிறது. அவர் சொல்வது அனைத்தும் சத்தியம். யோகி மற்றும் போகி என இரண்டு விதமான மக்கள் இருக்கிறார்கள். போகி கூட பலவிதமாக இருக்கிறார்கள், யோகியும் கூட பலவிதமாக இருக்கிறார்கள். உங்களுடைய யோகா ஒரே விதமானது, அவர்களுடைய சந்நியாசம் தனிப்பட்டது, உங்களுடைய சந்நியாசம் தனிப்பட்டது. நீங்கள் புருஷோத்தம சங்கம யுகத்தின் யோகி. நாம் தூய்மையான யோகியா அல்லது தூய்மை இல்லாத போகியா என இந்த யோகத்தை பற்றி யாருக்கும் தெரியாது. இதையும் கூட குழந்தைகள் ஏனென்றால் சரியாக அறிந்திருக்கவில்லை. தந்தை அனைவரையும் குழந்தாய் குழந்தாய் என கூறுகிறார். ஏனென்றால் தந்தை, நான் எல்லையற்ற ஆத்மாக்களுக்கு தந்தையாகவும் இருக்கிறேன் என அறிந்திருக்கிறார். நாம் ஆத்மாக்கள் அனைவரும் சகோதரர்கள் என நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். அவர் நம்முடைய தந்தை. நீங்கள் தந்தையுடன் புத்தி மூலம் தொடர்பு கொள்வதால் தூய்மையாகிறீர்கள். அவர்கள் போகி, நீங்கள் யோகி. தந்தை தனது அறிமுகத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். இது புருஷோத்தம சங்கம யுகம் என நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உங்களை தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. இதனுடைய பெயரே புருஷோத்தம சங்கம யுகம். ஆகையால் புருஷோத்தமர் என்ற வார்த்தையை ஒருபோதும் மறக்காதீர்கள். இது புருஷோத்தமராக மாறக்கூடிய யுகம். உயர்ந்த மற்றும் தூய்மையான மனிதருக்கு உத்தம புருஷர் என்று கூறுவார்கள். உயர்ந்த மற்றும் தூய்மையானவராக இந்த லட்சுமி நாராயணர் இருந்தனர். இப்போது உங்களுக்கு காலத்தை பற்றி தெரிந்திருக்கிறது. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்றைய முரளியில் ராமராஜ்யம் ராவணராஜ்யம் இரண்டை பற்றியும் விரிவாக கூறுகிறார். பாருங்கள், புது உலகத்தில் தேவி தேவதா தர்மம் இருந்தது. பழைய உலகில் அனைவரும் மனிதர்களே மனிதர்கள். புது உலகில் தேவி தேவதைகள் இருப்பார்கள். தேவதைகள் தூய்மையானவர்கள். அங்கே ராவணராஜ்யம் இல்லை. தந்தை குழந்தைகளாகிய உங்களை ராவணன் மீது வெற்றி அடை வைக்கிறார். ராவணனை வெற்றி அடைந்ததும் ராமராஜ்யம் ஆரம்பமாகிவிடுகிறது. ராமராஜ்யம் என புது உலகமும் ராவணராஜ்யம் என பழைய உலகத்தையும் கூறப்படுகிறது. ராமராஜ்யம் எப்படி ஸ்தாபனை ஆகிறது என குழந்தைகளாகிய உங்களைத் தவிர வேறு யாரும் அறிந்திருக்கவில்லை. படைக்கக்கூடிய தந்தை அமர்ந்து குழந்தைகளாகிய உங்களுக்கு படைப்பின் ரகசியத்தை புரிய வைக்கிறார். தந்தை படைக்கக்கூடியவர், விதை ரூபமாக இருக்கிறார். விதையே விருட்சபதி என கூறப்படுகிறது. சத்தியுகத்தில் ஒரே ஒரு தேவதா தர்மம் மட்டும் அகிம்சையானது. சத்தியுகத்தில் அனைவரும் தூய்மையாக சுகம் சாந்தியில் இருக்கின்றனர். அனைத்து மனோ விருப்பங்களும் 21 ஜென்மங்களுக்காக நிறைவேறுகிறது. சத்தியுகத்தில் எந்த விருப்பமும் இல்லை. தானியங்கள் அனைத்தும் அளவில்லாமல் கிடைக்கிறது. இந்த பாம்பே முதலில் கிடையாது. தேவதைகள் உப்பு நிலத்தில் வசிக்க மாட்டார்கள். இனிமையான நதிகள் எங்கிருக்கிறதோ அங்கே தேவதைகள் இருந்தனர். மனிதர்கள் கொஞ்சம் பேர் இருந்தனர். ஒவ்வொருவருக்கும் நிறைய நிலம் இருந்தது. சத்தியுகத்தில்தான் விகாரமற்ற உலகம் இருந்தது. நீங்கள் யோக பலத்தால் உலகத்தின் ராஜ்யத்தை அடைகிறீர்கள். அதற்குத்தான் ராமராஜ்யம் என்று பெயர். ஓம் சாந்தி.
தடுத்தாடும் பாபாயன் ஆசை தீர்க்க வருவாயே பாசம் தீர்க்க வருவாயே ஜோதி பிந்துவே ஞான தந்தையே என்னை மீட்க நீ வாரா ஆசை தீர்க்க வருவாயே யார் தடுத்தாலும் பாபாயன் ஆசை தீர்க்க வருவாயே பாசம் தீர்க்க வருவாயே கோடம் போடும் கண்ணீர் துளிகள் ஞான மழையால் மறைகின்றதே கருகி போன வாழ்க்கையின் சிறகு காற்றை போல பறக்கின்றதே தேடி தேடி இலை திட்ட உள்ளம் தேனாயின்று ஆசை தீர்க்க வருவாயே பாசம் தீர்க்க வருவாயே என்னை நானே ஆசை தீர்க்க வருவாயே பாசம் தீர்க்க வருவாயே மழையும் புயலும் மடித்தாலும் நீங்கள் நிழலோ வெயிலோ வாருங்கள் கோடி பிறவிகள் எடுத்தாலும் இந்த பிறவி போல் கிடைக்காது பனிமலர் போல் அன்பினில் நனைந்து வசந்த ராகம் பாடிடுவே ஆசை தீர்க்க வருவாயே பாசம் தீர்க்க வருவாயே யார் தடுத்தாலும் பாபாயன் ஆசை தீர்க்க வருவாயே பாசம் தீர்க்க வருவாயே ஜோதி பிந்துவே ஞான தந்தையே என்னை மீட்க நீ வாரா ஆசை தீர்க்க வருவாயே யார் தடுத்தாலும் பாபாயன் ஆசை தீர்க்க வருவாயே பாசம் தீர்க்க வருவாயே.